செயல்படும் சில பாசிச கொள்கைகளை கொண்ட கட்சிகளை உடனே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தடை செய்ய வேண்டும். அதற்கான சட்ட மசோதாவை உடனடியாக கொண்டு வர வேண்டும். சில தமிழக தோழிகள் தமிழருக்கு எதிராக, தமிழரின் வாழ்வாதாரத்துக்கு எதிராக, தமிழரின் வாழ்வியல் உரிமைகளுக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்து வராங்க. அதுக்கு பின்னாடி பல்வேறு இளைஞர்கள் தான் எங்க போறோம், எதுக்கு போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது தெரியாம போயிருக்கீங்க. இந்த நிலைமை போயிட்டே இருந்துச்சுன்னா சொல்றதுக்கு சிங்கிக்கிற தவிர நமக்கு வேற வழி இல்லை. பொதுமக்களே சிந்திங்க, அந்த நிலைமை நமக்கு வரணுமா வர வேண்டாமா? பாத்தீங்கன்னா வேளாண் சட்ட மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதா சொல்றாங்க. அந்த மசோதால சொல்லியிருந்தாங்க, அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை நீங்க போடுற கையெழுத்துல உங்க சொத்து 15 இயர்ஸ் 5 வருட காலத்துக்குள்ள அது வந்து சில கார்பரேட் நிறுவனங்களுக்கு சொந்தமாயிடும். அவங்களோட டார்கெட் என்னன்னா 85% ஏழை எளிய மக்களுடைய அந்த விவசாய நிலங்களை பறிமுதல் செய்யணும் அப்படிங்கறதுதான். 85% ஏழை எளிய விவசாய நிலங்களை பறிச்சுட்டோம், அங்க மீதம் இருக்கிறது 10% தான். நண்பரே கொஞ்சம் போய் விடுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்வாதாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் பயிக்கப்படுது. இது மட்டும் என்னோட அனது இன்னொரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, திமுக தலைவர் தன்னுடைய ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வேலை வாயிலாக அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா பொதுமக்கள் நலனுக்கு எதிராக செயல்படும் காவல்துறை அதிகாரிகளை கைது செய்து சிறையில் அடைக்க புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை செய்வதற்கு லஞ்சம் வாங்கக்கூடாது. காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினால் 10 ஆண்டுகள் சிறை நிரந்தர பணிவிக்கம் என்ற 2 கொள்கைகளை கொண்ட சட்டங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த சட்டம் தாவதி கட்டாயம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பல்வேறு பொய் வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டு பல்வேறு மக்கள் இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா சில பேர் அந்த ஸ்பாட்லே இல்ல, ஆனா வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டு அந்த ஸ்பாட்லே இல்லாத ஒரு நபர் அந்த சம்பவத்தை எப்படி செஞ்சாரு? அதுதான் எங்களோட கோரிக்கை. இதெல்லாம் இனி வரும் காலங்களில் அவங்களும் வரக்கூடாது. ஏன்னா காவல்துறை மக்களின் நண்பன், காவல்துறை நண்பர்களாக செயல்பட வேண்டும். பொதுமக்களுக்கு எதிரிகளாக செயல்படக்கூடாது. சட்டங்கள் என்று கடுமையாக்கப்படுதோ அன்றுதான் குற்றங்கள் குறையும். அதை பொதுமக்கள் தெளிவாக சிந்திக்கணும். நீங்க தான் உங்க மேல பொய் வழக்கு வாங்காதீங்க. பொய் வழக்கு போட்டாங்கன்னா தட்டி கேளுங்க. வழக்கு விசாரணைகள் வாங்க அவங்களுடைய டீம்ல புதிய அசோசியேஷன் அமைப்பு, அட்வொகேட் அசோசியேஷன் அமைப்புல அவங்க சிறப்பாக செயல்பட்டு வராங்க. பொய் வழக்கு போடுறவங்க மேல உடனடியா இலவசமா நடவடிக்கை எடுக்க எடுத்துட்டு இருக்காங்க. அதனால எல்லா நடவடிக்கைகளும் நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். அமைச்சர்கள் சம்பந்தமா பேசியிருக்கிறோம். அதனால பொய் வழக்கு அப்படின்னா உடனடியா தெளிவுபடுத்துங்க. அதுக்காக ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம், complaints.com@gmail.com. அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய தகவல் அனுப்புங்க. நிறைய ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், இப்ப இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே எங்க அமைப்பு இருக்கிறாங்க. அவங்க அந்த நீங்க கொடுக்கக்கூடிய ஆதாரங்களும் பாதிக்கப்பட்ட நபரும் சரியான இருந்தால் உரிய நடவடிக்கை அவங்களே எடுப்பாங்க. நீங்க காசு கொடுக்க வேணாம், உங்களுக்கு ஃப்ரீ இலவசமா அந்த வழக்குகளை மேல மேல அவங்களே நடத்துவாங்க. யார் எதிராக செயல்பட்டாலும் அவங்களுக்கு பொதுமக்கள் நீங்கதான் ஒரு பயனை உருவாகும். இந்த போராட்டமே பொதுமக்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு போராட்டம். ஒரு சாதாரணமா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 2021 இதுல கம்பெனி கொடுத்த 2 பேர் அந்த ஸ்பாட்லே கிடையாது. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பாட்லே இல்லாத ஒரு நபர் அந்த கலவரம் நடந்ததாகவும், அதாவது தேவையான நடவடிக்கை எடுத்ததாகவும் பல்வேறு பொய்யான செய்தியோட எழுதி வழக்கு பதிவு பண்ணப்படுது. அது இப்போ மேல்முறையீடு பண்றோம். அடுத்து அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது மாநகர செய்தி வழக்கு போடுறோம். இந்த பல்வேறு வழக்குகள் அதைத் தொடர்ந்து பல்வேறு அட்வொகேட் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பிஐஎல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுமக்கள் அமைப்பின் வாயிலாக பல்வேறு வழக்குகள் பதிவு பண்ண போறோம். ஒரே ஒரு ஆபீசர் 10 வழக்குகள்
அரசியல் தலைவரும் தனக்கு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கறத விட்டுட்டு பொதுமக்களுக்கு எப்படி சேவை செய்யறது, எந்த அளவுக்கு சிறப்பான சேவையை செய்ய முடியும் அப்படிங்கறத நோக்கி செயல்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த மேடை வாயிலா அனுப்பி வைக்கிறோம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துக்கிட்ட சொந்தமா ஒரு பிளைட் கூட இல்ல அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. பாத்தீங்கன்னா எத்தியோப்பியா சோமாலியா போன்ற வறுமையில் வாழக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளை விட இந்திய நாடு இன்று கேவலம்.